வெஸ்ட் இண்டீஸுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணியானது 2 டெஸ்ட் மற்றும் 1 நாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட நெடுந்தொடரில் பங்கேற்க உள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் தோல்வியை தழுவிய நிலையில் மீண்டும் இந்திய அணி டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் பழங்குன்றிய அணி என்பதால் அவர்களை வீழ்த்தி நானும் ரவுடிதான் என்று இந்திய அணி நிரூபிக்க தயாராக இருக்கிறது. முக்கியமான பெரிய தொடருக்கு எல்லாம் கடைசி நேரத்தில் சென்று மிதி வாங்கி கொண்டு வந்த இந்திய அணி இந்த முறை ரசிகர்களின் நம்பிக்கை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறது. அதேபோல் வெஸ்ட் இண்டீஸ் தொடர் தொடங்குவதற்கு இன்னும் 12 நாட்கள் உள்ள நிலையில் இந்திய அணியின் முதல் குழு தற்போது வெஸ்ட் இண்டீஸுக்கு சென்றுள்ளது. இதில் இந்திய அணியின் துணை கேப்டன் ரஹேனா உள்ளிட்ட சில வீரர்கள் சென்று இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 2வது குழு ஜூலை 3ஆம் தேதியும் 3வது குழு இறுதி குழு ஜூலை 5ஆம் தேதியும் வெஸ்ட் இண்டீஸுக்கு செல்ல இருக்கிறார்கள். வெஸ்ட் இண்டீஸுக்கு செல்ல பெரிய அளவில் விமானங்கள் இல்லையாம். இதனால் ஒரே அணியாக அனுப்பாமல் பிசிசிஐ 3 குழுக்களாக அனுப்பியிருக்கிறது. இதன் மூலம் இந்திய அணி முதலில் பயிற்சி முகாமில் 5 நாட்கள் பங்கேற்கிறது. அதேபோல இந்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க உள்ள வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரை முன்னிட்டு தற்போது வெஸ்ட் இண்டீஸின் ஜூனியர் அணியோடு இந்திய அணி வீரர்கள் வார்ம போட்டிகளில் விளையாடி வருகிறார்கள். அதேபோல இந்த தொடர் தொடங்க இன்னும் 11 நாட்கள் உள்ள நிலையில் அதற்குள்ளாகவே இந்திய அணியின் குழு ஒன்று வெஸ்ட் இண்டீஸுக்கு சென்று உள்ளது. இந்த வெஸ்ட் இண்டீஸ் தொடரை முன்னிட்டு இந்திய அணி தயாராகி வரும் இந்த நிலையில் அண்மையில் வெஸ்ட் இண்டீஸ் ஜூனியர் அணியுடன் பயிற்சி போட்டி ஒன்றில் விளையாடி வந்தது. இந்த போட்டியில் நடுவரின் தலையில் பந்து பட்டு மரணமடைந்து விட்டதாக அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதாவது வழக்கம் போல நடைபெற்ற பயிற்சி போட்டி ஒன்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்தது. அப்போது ருத்ராஜ் அடித்த பந்தானது பவுலருக்கு பின்னால் நடுவர் நின்று கொண்டு இருக்க அவரது தலையில் பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி விழுந்தார். அப்போது உடனடியாக வந்த மருத்துவ குழுவினர் நடுவரை அவசரமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக மருத்துவ குழுவினர் கூறினர். இதனால் இந்த போட்டியானது தடைபட்டது மட்டுமில்லாமல் மொத்த கிரிக்கெட் உலகிற்கும் கருப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த செய்தியானது தற்போது ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது.